भुवनेश्वर महादेवन कोविल कीर्तनम पन्निट्टु तिरुम्बी वरार पूरियनुடைய जगन्नाथरुடைய ध्वजम அப்படி தெரியிறது மேல பறந்தவடனே மகாபிரபுவால தன்னை அடக்கிக்க முடியல இவ்வளவு தூரம் அப்படியே நடந்து நடந்து வந்தவர் இப்ப ஓட்டமா ஒரு ஓட்டம் எடுத்தார் நித்யானந்தரால ஓட முடியலே முகுந்தரால ஓட முடியலே ஜெகதானந்தரால ஓட முடியலே ஓடி போய் இந்த வாசல் காவலாளிகள் எல்லாம் தடுத்துக்கிடுத்து யாருக்கும் கட்டுக்கடங்காம உள்ள போய் அந்த ஜெகநாத மூர்த்தியை பார்த்தார் எந்த ஒரு ஜெகநாதன் அப்படின்னுட்டா தாரு மூர்த்தியா இருக்கார் திவ்யநாம பிரதட்சணம்னு சொல்றமே அந்த திவ்யநாம பிரதட்சணத்துக்கு சம்பிரதாயத்துல என்ன பேரு அப்படின்னுட்டா ஜெகநாத பிரதட்சணம் தான் பேரு ஜெகநாதனுக்கு தான் கீர்த்தனம் அதனாலதான் இந்த திவ்யநாம பிரதட்சணம் முடியும் போது தாரு ஜெகநாதா தாருஹரே தாரு பரபிரம்ம தாருஹரே அது சொல்லி முடிச்சாதான் திவ்யநாம பிரதட்சணம் பூர்த்தி भगवान अंग अति मरत्तल दान वंदिरकां अपड़ी और राजा इंद्रद्युम्नन और राजा यज्ञम पन्निनान अवनुडैय यज्ञत्तुक्कु भगवान प्रसन्नमागि अंद समुद्रत्तिले मरकट्टैया मुदंदु वरे भगवान प्रतिष्ठा पन्निना जगन्नाथ क्षेत्रम अरुमैयान क्षेत्रम जयदेवर 24 अष्टपदियुम अंद जगन्नाथनुक्कु दान समर्पणम पन्निनार अपड़ी जगन्नाथरुडैय सन्निधानत्तिल वंदार आश्चर्यमा जगन्नाथन दर्शन पड़िनार अंद जगन्नाथ दर्शन और क्षणंदा जगन्नाथर पार्तार मूर्ति आई कीड़े विழுந்துட்டார் அப்படியே கீழே விழுந்து கை கால்கள்லாம் அவருடைய பிரேமையினாலே பாவ லட்சணங்கள்னாலே துடிச்சின்றிருக்கு அந்த பண்டாக்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல காவலாளிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவரோ தனியா வந்திருக்கார் அப்படி விழுந்து கடக்கார் வாசுதேவ சார்வபௌமர் அப்படிங்கறவர் ராஜ பண்டிதர் महा विद्वान प्रताप रुद्रन அப்படிங்கறவன் தான் அந்த தேசத்து ராஜா அந்த ராஜாவோட ஆஸ்தான பண்டிதர் கோவில் நிர்வாகங்கள்லாம் பெரும்பாலும் அவர் கையில தான் இருக்கு அவர் கோவிலுக்கு எப்ப வேண்டுமானாலும் வருவார் எப்ப வேண்டுமானாலும் போவார் சுதந்திரமா வருவார் சன்னிதானத்துக்குள்ள வருவார் ராஜா தரிசனத்து வரும்போது எத்தகைய ஒரு மரியாதை கௌரவம் இருக்குமோ அத்தனையும் அவருக்கு உண்டு இப்ப தரிசனத்துக்கு வரான் வரும்பொழுது இவர் கீழே விழுந்திருக்கிறத பார்க்கிறார் சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கார் இல்லையா பெரிய கௌரவர்ணமா இருக்கார் பால சன்னியாசி பெரிய உடம்பெல்லாம் அப்படி மேனி சிலிர்த்திருக்கு கண்கள்லேந்து ஆனந்த பாஷ்பம் குடங்குடங்குடமா ஜலம் வந்துருக்கு அப்படி ஒரு துடிப்பு இருக்கிறத பார்த்துட்டு ஆச்சரியமான பாவ லட்சணங்கள்லாம் பக்தி சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் இவர்கிட்ட சம்பவிக்கிறதே ஆச்சரியமா இருக்கு உடனே ரெண்டு பேரை கூப்பிட்டு இவர் அப்புறம் யாருன்னு விசாரிச்சுக்கலாம் ஜாக்கிரதையா அவரை தூக்கிண்டு வந்து என்னுடைய வீட்டுக்கு அழைச்சிண்டு வந்துடு அப்படின்னு போயிட்டார் வாசுதேவ சர்வபௌமருடைய வீட்டிலே அவர் மகாபிரபுவை படுக்க வச்சிருக்கா இன்றைக்கும் பூரியில போனா கங்கா மாதா மடம் அப்படின்னு ஒரு மடம் இருக்கு அதுதான் வாசுதேவ சர்வோமர் இருந்த வீடு அங்கதான் மகாபிரபு முதல்ல வந்து படுத்துண்டார் தரிசனத்துக்கு இருக்கு இன்னைக்கு போறவா பார்க்கலாம் பின்னாடி வரால்யா நித்யானந்தர் வரார் முகுந்தர் வரா ஜெகதானந்தர் வரா தாமோதரர் வரா அவெல்லாம் விசாரிச்சுட்டே வரா ஒரு சன்னியாசி வந்தாரா பால சன்னியாசி வந்தாரா எங்க போனார் பார்த்தேலா எந்த இடத்துல வந்தார் பார்த்தேரா அப்படியே விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது அப்படியே அங்க ஒரு கட்டில போட்டிருக்கா விசிறின்னு இருக்கா அவருக்கு வாசுதேவ சர்வமர் அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு இவர் யாரா இருக்கும் இப்படி இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு இவெல்லாம் பின்னாடி வரும்பொழுது கொஞ்ச நாடி கீர்த்தனம் பண்றா மெதுவா பிரபுவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முழிப்பு வந்தது எழுந்து உட்கார்ந்துட்டார் நான் எங்க இருக்கேன் எங்க வந்தேன் சன்னியாசியை பார்த்தா அபிச்சாரமே பண்ணக்கூடாது சேவிக்கணும் அது விதி தண்ட கமண்டலத்தை பார்த்துட்டோமானால் எந்த விசாரணையும் கூடாது சேவிக்கணும் இந்த சாஸ்திரங்கள்லாம் வாசுதேவ சரூபம் அவருக்கு தெரியும் அதனாலே அவருக்கு நினைவு தெரிஞ்ச உடனே அவருடைய கால்களில் சந்தன புஷ்பங்கள் எல்லாம் போட்டு பத்தினியோட சேவிக்கிறார் வாசுதேவ சார்வபௌமர் இப்ப சிஷ்டாச்சாரத்தோட ஒரு பக்தி பண்ணிட்டு இருக்கார் இல்லையா அந்த பக்தியை புரிய வைக்கணுங்கிறதுக்கு பிரபுவுக்கு ஆசை ஒரு நாள் கார்த்தால 3 மணிக்கு ஜெகநாதருடைய தரிசனத்துக்கு போறார் பிரபு போன உடனே பூரி பிரசாதத்தை கொடுக்கிறான் தான் ஸ்வீகரிச்சுண்டு உடனே அவருக்கு தோன்றது வாசுதேவ சார்வபௌமருக்கு கொடுக்கணும் அப்படின்னு வாசுதேவ சார்வபௌமர் வீட்டு கதவை தட்டினா இன்னும் கொசுவலை கட்டின்னு படுத்துன்னு இருக்காரு அவரு எழுந்துக்கல வந்திருக்கிறது பிரபு கையில என்ன அப்படின்னா பூரி பிரசாதம் அப்படின்னா இது நாள் வரைக்கும் வாசுதேவ சர்வர் என்ன பண்ணுவார், அப்படி சுவாமி கிட்ட வைப்பார், அப்புறம் விதிவெக்தா பல் தேய்ப்பார், ஸ்நானம் பண்ணுவார், அப்புறம் ஆச்சமனங்கள்லாம் பண்ணுவார், அப்புறம் தான் அந்த பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுப்பார். இன்னைக்கு பிரபு பூரி ஜெகநாத பிரசாதத்தை எடுத்துட்டு வந்திருக்கார் அப்படின்ன உடனே கொசுவலையிலிருந்து வெளியில வந்தார், பல்லு கூட தைக்கலே, தலையில வச்சுட்டார், ஜெகநாத்தானார், அந்த பிரசாதத்தை எடுத்து வாயில போட்டுண்டார். பிரபு சொல்றார், இன்னைக்கு நீ என்னை விலைக்கு வாங்கிட்ட அப்படிங்கிறார். பகவத் பிரசாதத்துல நம்பிக்கை வரணும். அந்த பகவத் பிரசாதத்துல உனக்கு நம்பிக்கை வந்துடுத்து பத்தியா, இன்னைக்கு நீ என்னைக்கு விலைக்கு வாங்கிட்ட. இப்படியே கொஞ்ச நாள் பூரியில் இருக்கும் பொழுது நிறைய பக்தர்கள் எல்லாம் வரா. பிரபு சொல்றார், ஒரு சன்னியாசி சன்னியாசாசிரமம் எடுத்துட்டா ஒரு பூ பிரதட்சணம் பண்ணணுங்கிறது ஒரு நியமம். இப்படி நான் யாத்திரை கிளம்ப போறேன். மகாபிரபுவோட கிருஷ்ணதாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் போறார், திருப்பி பூரிக்கு வந்துடுறார். பூரிக்கு மகாபிரபு வர சமயத்துல ரத யாத்திரை இருக்கு. பூரிக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள். இப்ப பிரபு பூரிக்கு வந்துட்டார், பூரிக்கு வந்துட்டார், பூரிக்கு வந்துட்டார். நவதீபத்திலிருந்து வரா, சாந்திபூர்ல இருந்து வரா, எல்லாரும் எல்லா தேசத்துல இருந்தும் பிரபுவை தேடிண்டு வரா, கோஷ்டி கோஷ்டி கோஷ்டியா வரா. இந்த பூரி ராஜா பிரதாப ருத்ரன் பேரு, அவர்கிட்ட பிரபுவை பத்தி சொல்லியிருக்கான். இப்ப பிரதாப ருத்ரன் வந்து பிரபுவுடைய தரிசனத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கான். வாசுதேவ சர்வபௌமர் சொல்றார், பிரதாபருத்ரன் இந்த தேசத்து ராஜா, உங்களை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். பிரபு சொல்றார், நான் ராஜ தரிசனம் பண்ண மாட்டேன். நீ என்ன ராஜாவை தரிசனம் பண்ணணும்னு என்ன பிடிவாதம் பண்ணினி, ஆனால் உன் முகத்துல முழிக்க மாட்டேன், இந்த ஊர்ல இருக்க மாட்டேன், நான் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்றார். ராஜாவுக்கும் பதில் சொல்ல முடியாம பிரபுவையும் சமாதானப்படுத்த முடியாம வாசுதேவ சர்வபௌமர் தவிச்சுன்னு இருக்கார். பூரி ரத யாத்திரை ஆரம்பிக்கிறது. ரத யாத்திரத்துல கோஷ்டி கோஷ்டி கோஷ்டியா மகாபிரபு சுழன்று சுழன்று ஆடுறாரு. அத்வைதாச்சாரியா ஸ்ரீவாச பண்டிதன் கோஷ்டி வந்திருக்கு. அங்கங்க வாத்தியங்கள், அப்படி ஒரு தேரே ஊரே நடந்து வரா மாதிரி ஒரு தேரு. பலராமன் சுபத்ரா எல்லாரும் வரா. அந்த ஊர்ல ஒரு சம்பிரதாயம், அப்பொழுது இருக்கக்கூடிய ராஜா தங்க தொடப்பத்தினால முன்னாடி பெருக்கிண்டு வருவான். பிரதாபருத்ரன் அப்படி தங்க தொடப்பத்தினால பெருக்கிண்டு வரா. மகாபிரபு அப்படி கோஷ்டியோட பஜனை பண்றதை பார்த்த உடனே அவனுக்கு கிட்டக்க போய் அவர்கிட்ட சேவிக்கணும்னு ஆசையா இருக்கு. வாசுதேவ சர்வபௌமர் சொல்லி வச்சிருக்கார், அவசரப்படாது. மகாபிரபு அப்படி சுத்தினார், அப்படி ஆடினார், அப்படி ஆடி சுத்தி 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 ஆடி கீழே மூர்ச்சியாய் விழுந்த உடனே ஒரு நந்தவனத்துல படுக்க வச்சிருக்கா. அவருக்கு அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்க ஒரு பாவத்துல இருக்கார் அவர். இப்ப அந்த வாசுதேவ சர்வபௌமர் பிரதாபருத்ரனை கூப்பிடுறார். அது நல்ல சந்தர்ப்பம், நீ சத்திரம் சாமரங்கள்லாம் விட்டுடும், தலையில இருக்கக்கூடிய கிரீடத்தெல்லாம் எடுத்துடும், காலில் எந்த ஜோடும் வேண்டாம், கூட ஒத்தரையும் கூப்பிட்டுக்காதே, என் கூட வா, மெதுவா பிரபுவனுடைய சரணத்துக்கு பிடிச்சு விடு, உனக்கு அவருடைய தரிசனம் கிடைக்கும். ராஜா அத்தனைக்கு சம்மதிக்கிறான். கிரீடத்தை எடுத்தான், சத்திர சாமரங்கள்லாம் தூரம் நிறுத்தினா, கூட யாரும் வரல. வாசுதேவ சர்வபௌமர் உனக்கு மெதுவாக கூப்பிட்டு போய் அந்த பிரபு அப்படியே விரகத்தில் படுத்துட்டு இருக்காரே, அப்படியே கோமளமான சரணத்தை தொட்டு கோபிகா கீதத்தை வாசுதேவ சர்வபௌமர் சொல்லி கொடுக்க அவன் பாடின உடனே தவகதாமிருதம் தப்த ஜீவனம் இந்த ஸ்லோகம் சொல்லும்பொழுது மகாபிரபுவுக்கு பிரக்ஞை வரது. ராஜாவை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அவ்வளவு நாள் காத்திருந்த அந்த ராஜாவுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே மகாபிரபுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாறான். பிரதாபருத்ரனுக்கு பிரபுவுடைய ஆலிங்கனம் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷப்பட்டான். அத்வைதாச்சாரியார் ஒரு ஸ்லோகம் ரொம்ப ரகசியமா எழுதி மகாபிரபுட்ட சொல்றார், என்னுடைய பிரேரணையினாலதான் ஹூங்காரத்தினாலதான் நீர் அவதாரம் பண்ணினீர், அவதாரத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு எழுதுறார். கடைசியா காசி மிஸ்ரர்னு ஒருத்தருடைய வீட்டில் பிரபு தங்கியிருக்கார். அந்த வீட்டில் குகை மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. மகாபிரபு ஏகாந்தம் வேணும்னா அதில் போய் உட்காருவார். அதுதான் கம்பீரா குகை அப்படின்னு பேரு. அந்த 6 வருஷங்கள் பிரபு வந்து எப்பொழுதுமே எழுதுன்றிருப்பார். திடம்னு சமுத்திரக்கரையை தூக்கி ஓடுவார். ராதையினுடைய பாவத்திலேயே புலம்பின்றிருப்பார். பக்கத்துல சுரூப தாமோதரர் அவர் கையில கையை போட்டுன்ற லலிதா மாதிரி அவளை சமாதானப்படுத்தின்றே இருப்பார். அப்ப சரித்திரமே ஒன்றும் கிடையாது. பிரபுவுடைய பக்தர்கள் எல்லாம் சுத்தி 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 படுத்துட்டு கீர்த்தனம் பண்ணுவா. பிரபு ஓடும் பொழுது கூட ஓடுவா. பிரபு மூர்ச்சியானார்னா தூக்கிண்டு வருவா. பிரபு சமுத்திரத்திற்கு ஓடி போயிட போறாரேன்னு பயப்படுவா. தன்னோட நிலையிலேயே இல்லாத இப்படி இருந்துட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு பிரபு என்ன பண்ணினார், யாருக்கும் சொல்லாம எழுந்துட்டார். திடம்னு ஜெகநாதருடைய தரிசனத்துக்கு போனார். அப்படி தனியாவே போமாட்டார். இன்றைக்கு தனியா பிரபு ஜெகநாதருடைய தரிசனத்துக்கு போறாரே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டா. பின்னாடியே ஓடின்னு இருக்கான். அதுக்குள்ள பிரபு உள்ள போயிட்டார். 1534ஆம் வருஷம் ஜூன் மாசம் 14ஆம் தேதி கோவிலுக்குள்ளே போன உடனே எப்பொழுதுமே அந்த முன்னாடி படிக்கட்டு இருக்கும், அந்த படிக்கட்டுக்கிட்ட மரியாதையாக நின்று தான் தரிசனம் பண்ணுவார். தன்னை மீறிண்டு அன்றைக்கு அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். ஒரே ஒரு பட்டர் பூஜை பண்ணுறவர் அங்கே இருக்கார். இன்னைக்கு என்ன பிரபு மரியாதையை மீறி அவருக்கு தெரியுமே, அப்படிலாம் படியை தாண்டி வரமாட்டாரே அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த கோவில் கதவு தானாக சாத்திக்கிறது. பிரபு ஜெகநாதர்கிட்ட ஏதோ பிரார்த்தனை பண்ணி அழறார். ஜெகநாத மூர்த்தி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். பிரபு இல்லை, ஜெகநாதனா ஆயிட்டார். இப்போ பிரபு எங்கே இருக்கார்னா எங்கெல்லாம் மகாமந்திர கீர்த்தனம் நடக்கிறதோ அதிலெல்லாம் பிரபு இருக்கார்.